Hi, hello friends, welcome to Mauni Cine Update. In the video la full hashtag VIKA. So nammalukagave mulukka mulukka VIKA fans kagave kondu varapatta da indha start music show. Unmaiyile neethiki or episode vandu vera level vibe vibe. Namma sagala boys enamo vandu vibe pandradhukku da vandirundalum, but and full episode even anchors vandirundha paakunda peoples ellarume romba romba enjoy panni rasichi dance la adi full a or dance show maadhiri or vibe mode la irundhuchu. So vera level la irundhuchu da solum. டிஆர்பி வேற லெவல் வரும். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்கும் தாறுமாறு தக்காளி சோறுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பாட்டு பாடியிருக்காங்க சுவாமி ப்ரோ, பட் அதை வந்து ஷோவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணல. பட் வந்து நம்ம விஜய் டிவியோட ஸ்பெஷல், அதாவது யூடியூப்ல அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சில இதெல்லாமே. அது மட்டும் இல்லை, நம்ம விஜயும் கவரியும் டான்ஸ் ஆனாங்க பாருங்க, வா வேற லெவலுங்க. ஸோ ஐ டு ஐ கான்டாக்ட், அந்த ரொமான்ஸு, ஸோ மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள் மாதிரி உண்மையிலே ரொம்ப அப்படியே சிங்க் ஆகிட்டாங்க. வீக்கானா வீக்கா தாங்க, ஹேஷ்டாக் வீக்கா எந்த லெவலுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்டார்ட் மியூசிக் ஷோ மூலமாக தெரியும். ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நம்ம வீக்கே தாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு வேற லெவல் செலிப்ரேஷன் தான் நம்மளோட ஸ்டார்ட் மியூசிக் ஷோ. அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதுவும் நம்ம விஜய், அதாவது சுவாமி ப்ரோ வந்து இந்த லெவலுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு அவரோட வேற லெவல் மோட வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்ம எங்கேயுமே வந்து அவர் ஓப்பன் அப் ஆகி டான்ஸ் ஆகி பாட்டு பாட்டுலாம் பார்த்ததே கிடையாது. பட் வேற லெவல் எனர்ஜி, வேற லெவல் வைப்ல இருந்தார் விஜயுமே. தோத்தாலும் ஜெயிச்சாலும் வைப் பண்றோம், வைப் பண்றோம்னு கடைசி வரைக்கும் வைப் பண்ணி தள்ளிட்டாங்க. இன்னைக்கு ப்ரமோ, இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா வருவழியா நம்ம சாரதாமா வந்து ஏத்திக்கிட்டாங்க நம்ம நிவினையும் யமனாவையும் பிகாஸ் ஆஃப் விஜய். ஏன்னா அவர் வந்து எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம காவேரி விஜய் எந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கறத நாளைய எபிசோட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு எபிசோட்ல வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு தான் வந்து ஷெட்யூல், இந்த மந்த்துக்கான ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஷெட்யூல் 1st. ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் ஷூட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஏன்னா டேரக்டரும் அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து 1 week முன்னாடியே போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் அந்த மாதிரி எதுவுமே அப்டேட் கொடுக்கல. மேபி லாஸ்ட் டைம் ஷெட்யூல கூட பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி நம்ம கமலுதினுமே போட்டிருந்தாங்க. மேபி இந்த ஷெட்யூல் வந்து கொடைக்கானல் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. இது எல்லாமே நாளைக்கு தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கேஸை கமெண்ட் பண்ணுங்க. பை பை.